நேயர்கள் கேட்கவிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. மாமி மாமி சீக்கிரம் வாங்களே. ஆஹா, மாப்பிள்ள பழையபடி அவசர அவசரமா கூப்பிடுறாரு. முன்னாடி குதிரை வாங்க காசு கேட்டாரு, இப்ப கொள்ளு வாங்க காசு கேட்பாரோ. சரி சரி, இவர்கிட்ட சீக்கிரம் போய் சிக்கிட கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருப்போம். மாமி மாமி. என்ன மாப்பிள்ள, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேன், ஆனா உங்களை இல்ல, பெரிய மாமிய. பெரிய மாமி எங்க? ஏமாமா, பெரியமாவை தேடுறீங்க? திருவிழா கடையில இருந்து குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அத குடுக்கறதுக்கு. என்னமாமா, வீட்லயே சின்ன பிள்ளை நான் தான், எனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் ரொம்ப பிடிக்கும், எனக்கே குடுங்க மாமா. குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் உனக்கு பிடிக்குமே, நீ வேற. பெரிய மாமிட்ட காசு கேட்க போறேன், உங்ககிட்ட இருக்கா குடுக்கறதுக்கு? ஐயோ அப்படியா, அப்பனா பெரியமாவ நானே கூப்பிடுறேன். பெரியம்மா பெரியம்மா. மாப்பிள்ளை இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இவ வேற சேர்ந்துகிட்டாளே, இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ள, அக்கா வீட்டுல இல்லன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்னதான் வேணும்? அதான் சொன்ன மாமி, பணம் வேணும்னு. உங்கள்ட்ட இருக்கா? ஐயோ பணமா? நானே அக்காட்ட தான் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த இருங்க, நானே அக்காவை கூப்பிடுறேன். அக்கா அக்கா. என்னது, எல்லாரும் கூப்பிட்டும் மாமி வரல, ஒருவேளை உண்மையிலே வீட்டுல இல்லையோ? சரி சரி, மாடசாமிய விட்டு கூப்பிட சொல்லுவோம், என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். மாடசாமி மாடசாமி, என்ன தூங்கிட்டு இருக்கியா? என்ன பண்றது? சரி, கொஞ்ச நாளி இந்த குதிருக்கு பின்னாடியே ஒளிஞ்சுப்போம். என்ன சின்ன மாமி, பெரிய மாமிய இவ்வளோ நாளும் எல்லாரும் கூப்பிடுறோம், அவங்கள காணுமே, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களா? சரி, நான் கொஞ்சம் வேகமா கூப்பிட்டு பாக்குறேன். மாமி மாமி மாமி. ஏன் மாப்பிள்ள இப்படி சத்தம் போடுறீங்க? நான் ஒன்னும் குதிரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இல்ல. ஹை, குதிரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்களா? அம்சவல்லி, போய் உங்க பெரியமாவை கூட்டிட்டு வா. என்ன பெரியமா, அது சின்ன பிள்ளை தனமா இருக்கு, மாமாவுக்கு பயந்துட்டு குதிரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கீங்க, சீக்கிரம் வாங்க பெரியமா. அடாடாடாடா, இவங்க தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. இந்த வார ஏன் மாப்பிள்ள கூப்பிட்டீங்க? என்ன மாமி இது, நான் எதுக்கு கூப்பிட போறேன்? இந்த கொஞ்சம் பணம் வேணும், அதுக்குதான். பணமா, எதுக்கு? என்ன மாமி புரியாத ஆளா இருக்கீங்க, குதிரை வாங்கி கட்டிருக்கமா, அது கொள்ளு வாங்கி போட காசு வேணா, அதுக்குதான். ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே குதிரைக்கு கொள்ளு வாங்க காசு கேக்குறீங்களே, என்கிட்ட காசே இல்ல மாப்பிள்ள. மாமி உங்கள்ட்ட நான் காசா கேக்குறேன், பணம் கேக்குறேன் மாமி, பணம். மாப்பிள்ள, என்கிட்ட காசும் இல்ல பணமும் இல்ல, வேணா அந்த குதிரையில ஒன்ன வித்துட்டு மத்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி போடுங்க. இது எனக்கு தெரியாத மாமி, வித்தா அந்த அஞ்சு குதிரையும் ஒன்னா வித்தாதான் மொத்தமா காசு கிடைக்கும், அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க மாமி. ஒவ்வொரு குதிரையும் குறைஞ்சது 2,000 ரூபாய்க்கு அவன கொள்ளு திங்குது, அஞ்சு குதிரைக்கும் 2,000-10,000 ரூபாய் வேணும்ல, கொடுங்க மாமி சீக்கிரம். 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? நேத்தி நீங்க சேர்ந்து இருக்கிற குழுவுல இருந்து உங்களோட பங்கு பணம் கொண்டு வந்து குடுத்துட்டு போனாங்களே, அத அதுக்குள்ளேயே செலவு பண்ணிட்டீங்க. எனது குழுவுல சேமிச்சு வச்சிருந்த பங்கு பணம் மாமிக்கு வந்திருக்குதா? இது சொல்லவே இல்லையே. ஏன் மாமி, அதாவது என்கிட்ட கொடுக்கலாம்ல, குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்டுட்டு அந்த குதிரையை வச்சு மறுபடியும் பணம் தர மாமி. ஏ மாடசாமி, ஏடா உடமா பேசி என்ன வம்புல மாட்டி விடுறியே, அது பக்கத்து வீட்டு பார்வதியோட பணம் மாப்பிள்ள, அவ வந்தோன்னு குடுக்க சொல்லி என்கிட்ட குடுத்துட்டு போனாங்க, அத நான் உடனே கொண்டு குடுத்துட்டேன். இல்லையே மாடசாமி, ஒண்ணு ஏடா கூடமா பேசுற மாதிரி தெரியலையே, அவன் தெளிவா பேசுறானே, ஏன்னா உங்களுக்குரிய பணம் தான் கொண்டாந்து குடுத்தாங்கன்னு சொல்றானே. ஏக்கா, நேத்தி உங்க பணம் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வாங்கினீங்க, இப்ப பார்வதி பணம் சொல்றீங்க? ஆமா பெரியமா, நேத்து கணக்கு வழக்கெல்லாம் பாக்க சொல்லி குழு புக்கை என்கிட்ட குடுத்தீங்க, அதுல உங்க பேர் தானே எழுதிருந்துச்சு. ஐயோ, நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கலான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற எல்லாம் டியூப்லைட்டா இருக்கே. மாப்பிள்ள, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இந்த பெரிய மாமி சொல்றத நம்புவீங்கல்ல?
என்ன மாமி இப்படி சொல்லிட்டீங்க? எல்லார விட உங்களை தான் நான் நம்புவேன். நிச்சயமா நீங்க சொன்ன சரியா இருக்கும். மாமி, அந்த பெருங்காய டப்பாவுக்கு கீழே இருக்கிறது தானே அந்த குழு பணம்? அங்க வைக்கலையே, அந்த ஜீரோ டப்பாவுக்கு கீழே நான் வச்சிருந்தேன். அதான் மாமி, நான் தான் ஜீரக டப்பாவ பெருங்காய டப்பான்னு மாத்தி சொல்லிட்டேன். ஜீரக டப்பாவும் கீழே தானே அந்த பணம் இருக்குது. ஆஹா, ஒளரி கொட்டிட்டா. ஆமா மாப்பிள்ள, உங்கள்ட்ட தப்பிக்க முடியுமா? இந்த எடுத்து அந்த அப்படி அப்படி கொண்டாங்க மாமி, கொண்டாங்க. மச்சான், அம்மா கிட்ட குழு பணம் இருக்குதுன்னு சொன்னதே நான் தான். என்னையும் கொஞ்சம் கவனிப்பீங்கல்ல? கவனிக்காம இந்தா, இது உனக்காகவே வாங்கிட்டு வந்தது. என்ன மச்சான் இது? ஏதோ பொட்ல மாதிரி இருக்கு. ஐ, குச்சி முட்டாயும் குருகி ரொட்டியும். அப்புறம் எனக்கு? சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்காம ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுங்க. அப்புறம் மாமி, நான் போய் கொள்ளு வாங்கிட்டு வந்து குதிரைக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வர்றேன். மாப்பிள்ள, கொள்ளு வாங்க பைய ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் மாமி, இந்த ரூபாய்க்கு கொள்ள கையிலே வாங்கி எடுத்துட்டு வரலாம். அதுக்குள்ள போய் குதிரைக்கு கொள்ளு வாங்கி போட்டு வந்துட்டீங்களா? அத ஏன் மடசாமி கேக்குற? நான் கொள்ளு வாங்கறதுக்காக போயிருந்தனா, போய் அங்க கட்டியிருந்த குதிரைய பார்த்தா குதிரை காணும். என்னது, குதிரைய காணுமா? அதை ஏன் இவ்வளவு ரைமிங்கா சொல்ற? குதிரை காணா போச்சான்னு ரொம்ப சோகத்தோட கேள்வி அம்சம் வள்ளி. மாப்ள, நான் சோகத்தோட கேக்குறேன், குதிரை என்னாச்சு மாப்ள? நானும் சோகத்தோட சொல்றேன் மாமி, அதான் குதிரை காணா போச்சுன்னு சொன்ன. ஆக மொத்தம் அக்காவோட காசு காலியா? மொத்தமும் இன்னும் காலி பண்ணல மாமி. குதிரைக்கு கொள்ளு வாங்க போன காச அடுத்த பிசினஸ்க்காக முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்ன பிசினஸ் மாப்ள, என்ன முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் அடுத்தது என்ன பிசினஸ் செய்ய போறேங்கறத நீங்களே வாசல்ல வந்து பாருங்களேன். என்ன திண்ணையில இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு மூட்டை கிடக்கு, இது என்ன மாப்பிள்ள? இது ஐஸ் கட்டி மூட்டை மாமி. என்னது, ஐஸ் கட்டி மூட்டையா? என்ன வியாபாரம் மச்சான் செய்ய போறீங்க? என்ன எப்படி கட்டிட்ட? இந்த வெயில் காலத்துக்கு சர்பத் வியாபாரம் பண்ணா நல்லா போகும்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். அதனால ஐஸ் கட்டி வாங்க போனேன். ஐஸ் கட்டி வாங்குற இடத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு. தினமும் வந்து இந்த கூட்டத்துல அடிச்சுக்கிட்டு நின்று ஐஸ் கட்டியா வாங்கணும். மொத்தமா ஒரு மாசத்துக்குள்ளத்தையும் வாங்கிட்டு போயிட்டா என்னன்னு யோசிச்சு பாத்துட்டு மாமி கொடுத்த காசு அத்தனைக்கும் ஐஸ் கட்டியா வாங்கி தூக்கிட்டு வந்துட்டேன்.
என்ன மாப்பிள்ள இது, ஒரு மாசத்துக்கு ஐஸ் கட்டி அப்படியே இருக்குமா? இது விடுகிறதுக்குள்ள கரைஞ்சு போயிடும் மாப்பிள்ள. என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த ஐஸ் வித்தவர்த்த கேட்டனே, இந்த ஐஸ் கரைஞ்சு போடாதானே. இது கரையாது, இது நம்ம ஊர்ல தயாரிச்ச ஐஸ் இல்ல, வட மாநிலத்துல உள்ள குலுமணாலில இருந்து நேரடியா வெட்டி எடுத்துட்டு வந்த ஐஸா மாமி, இது கரையவே கரையாதான் அப்படின்னு அந்த ஆளு சொன்னாரா? ஆமா மாமின்னா. மச்சான், குலுமணாலி ஐஸா இருந்தா குச்சி ஐஸா இருந்தா எல்லா ஐஸுமே கரையதான் செய்யும். அப்படியா? ஆனா அந்த ஆளு உறுதியா சொன்னாரு. ஏமாமா, ஐஸ் வாங்குற இடத்துல கூட்டமா இருந்ததுன்னு சொன்னீங்களே, நீங்க வாங்குறப்பயும் கூட்டமா இருந்ததா? ஆமா, எல்லா கூட்டமும் போயிட்டு கடைசியில தான் நான் ஐஸ் வாங்கினேன். ஆக மிச்ச மீதி இருந்த ஐஸ உங்க தலையில கட்டி விடணும்னே அப்படி சொல்லிருக்காரு அந்த ஐஸ்காரு. ஆமா மாமி, கட்டி விட்டாருன்னு சொன்னதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. நான் இந்த ஐஸ் கரைஞ்சு போடாதான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐஸ் கரையாம இருக்கிறதுக்கு உத்தரவாதம்னா அப்படி கரைஞ்சு போயிட்டுனா கரைஞ்சு போன அந்த ஐஸ் கட்டி கொண்டு வாங்க, நான் வேற ஐஸ் தரேன்னு சொன்னார்ல. மச்சான், நீங்க சமத்தோ சமத்து, கரைஞ்சு போன ஐஸ கட்டியாக்கி குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்த ஒரே ஆளு நீங்களாதான் இருப்பீங்க. ஆமா, இல்ல இத யோசிக்கலைய, கரைஞ்சி போன ஐஸ கட்டியா மாத்த முடியாது, அப்படியே மாத்தினாலும் அந்த கட்டிய நம்ம வச்சுக்கலாமே. யோசிக்க போயிட்டன. சரி, யானைக்கும் அடிசை இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி இன்னைக்கு ஏதோ ஏமாந்துட்ட. கவலைப்படாதீங்க, 1000 இருந்தாலும் இந்த மாப்பிள்ள மன்னார் சாமி மாப்பிள்ள மன்னார் சாமி தான். மாப்பிள்ள மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல. அட மச்சுனா உன்ன போல் மச்சான் இல்ல, உன்னா மெச்சுனா தப்பே இல்ல. மாப்பிள்ள மாப்பிள்ள மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல. சண்டி குதிர அது நொண்டி அடிக்கும், வெள்ளையரும கட்ட வண்டி இடிக்கும். ஞானம் கொடுக்கிற பானம் இருக்குது, நான் சொல்லும் வேதாந்த நீ கேளு. கண்ணை இழுக்குது கால வழுக்குது, ஆனாலும் மச்சானியாளு. நேயர்கள் இதுவரை கேட்டது மாப்பிள்ளை மன்னார் சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் நான் தாங்க மாப்பிள்ள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி வண்ணன். நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம். நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி. நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா. நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த்.